அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக வாழ்க்கையில் அவ்வப்பொழுது சோர்வு வந்து விடுகிறது சோர்வு வந்தால் என்ன பண்ண முடியாது துடிதுடிப்பாக விருப்பத்தோட ஆர்வத்தோட எதையும் செய்ய முடியாது சோர்வு நம்மளை என்ன பண்ணிடணும்னா எங்கேயோ போய் உட்கார வச்சிடும் அவ்வளவு மிகப்பெரிய வல்லமை உள்ள எளியாவுடைய வாழ்க்கையிலையே தொடர்ந்து சில பிரச்சனை ரிப்பீட் ஆன உடனே அவரே என்ன பண்ணிட்டார் இதுக்கு மேல் தாங்க முடியாதுப்பா போதும் வாழ்க்கையில் எவ்வளோ தான் போராடுறது எத்தனை முறை தான் நெருக்கடியை சந்திக்கிறது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது சொல்லி அவரே என்ன பண்ணிட்டார்னா அவ்வளவு சச்ச கரேஜியஸ் ஃபெலோ ரொம்ப ஒரு வலிமையானவர் போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு மரத்து கிளம்பி உட்காந்துட்டார் ஆனால் சோர்வு நம்மை மரத்துக்கிளை உட்கார வைக்கும் சோர்வு இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்மை செயலற்ற மாற்றம் ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவர் நம்மை அறிந்தவர் நாம் உடல் ரீதியாக சோ சோர்ந்து போகலாம் மன ரீதியாக சோர்ந்து போகலாம் சிந்தனை ரீதியாக சோர்ந்து போகலாம் ஆனால் நம்முடைய ஆத்துமா ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறதென்றால் நம்முடைய ஆத்துமா ஆண்டவரோடு இசைந்து போகிறதென்றால் ஆண்டவர் இந்த சோர்வை நம்ம மத்தியிலே அப்படியே விட்டு விட மாட்டார் ஆவிக்குரிய பாஷில் சொல்கிறதுன்னா சோர்வு வரும் முன்னே புதிய வலிமை வரும் பின்னே பல நேரங்களில் தேவனுடைய மனிதர்களுக்கு சோர்வு தான் முதல்ல வந்திருக்கு ஆனால் புதிய வலிமை அதற்கு பிறகு வந்திருக்கு அதனால தான் வசனமும் என்ன சொல்லுனா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனளித்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருகச் செய்கிறார் அதனால் கழுகளை போல சிறகடித்து பறக்கும் சூழலை உருவாக்குகிறார் அவள் நடந்தாலும் சோர்ந்து போகிறது கிடையாது எல்லியாவுடைய வாழ்க்கையில் இதுக்கு மேல் நான் என்ன ஓட்டம் ஓடுறது இதுக்கு மேல் நான் என்ன எஃபர்ட்ஸ் எடுக்கிறது போதுப்பா ரொம்ப ஓடிட்டோம் எதுக்கு நம்ம திரும்ப திரும்ப போராடிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் முடிச்சுக்க வேண்டியதான் அந்த லெவலுக்கு போனாலும் அந்த மனிதனுடைய ஆத்துமா ஆண்டவருடைய பார்வையில் அவருக்கு ஏற்றதாக இருந்தது அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு வாழுகிற ஒரு மனிதன் அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து வாழுகிற ஒரு மனிதன் அவனுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு என்ன என்று ஆண்டவரால் இருக்க முடியல மனுஷன் ஊக்காந்துருவான் ஆனால் தேவன் அப்படி இல்லை எனவே அந்த மனிதனை சோர்வு நீக்கும்படியான சில ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட்ஸ் அவனுக்கு கொடுக்கிறார் அவனை ஊக்குவிக்கிறார் உற்சாகப்படுத்துகிறார் நடக்க வைக்கிறார் நாற்பது நாட்கள் நடக்கிறான் பெரிய கமிட்மெண்ட்ஸை கொடுக்குறார் இந்தந்த ஆள்களை எல்லாம் நீ அபிஷேகம் பண்ணு இந்த அந்தந்த ஆள்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் வை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து அவனை செயலாக்கத்தில் கொண்டு போகிறார் ஆவிக்குரியவர்களுக்கு சோர்வு வரும் முன்னே புதிய பலம் வரும் பின்னே என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காலகட்டங்கள் நினச்சி பார்க்குறேன் பல நேரங்களில் நான் ஒரு புதிய வலிமை பெற்றது ஒரு புதிய நம்பிக்கை பெற்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பெற்றது எப்பொழுதுன்னு பார்த்தால் ஏதோ ஒரு சோர்வு என்னை உட்கார வைத்திருக்கிறது ஒரு என்னுடைய ஊழியத்தினுடைய துவக்க காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் என்னிடத்தில் நிறைய காரியங்களை சொல்லுகிறவங்கள என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிடுச்சு ரொம்ப சோர்ந்து போய்ட்டு அந்த நாட்களில் எனக்கு வேறு யாரும் என்னை உற்சாகப்படுத்துறது இல்லை அவர் வேறு நான் ஒரு புதிய முயற்சியில் ஊழியத்தில் எடுத்தேன் அந்த புதிய முயற்சியிலேயே அவர் என்னை வந்து நீ ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் நேரடியாக என்னுடைய அறையில் வந்து ஒரு சுவரில் சாய் சாய்ந்து உட்காந்து சிந்தித்து கொண்டே இருந்தேன் இந்த விதமாக சொல்லிவிட்டாரே நான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரே அப்போ நம்ம ஒன்றுமே இல்லை போல் இருக்குது அப்படின்னு உட்காந்து அந்த விதமாக அதை சிந்தித்தும் பாருங்கள் அந்த மொழியிரவும் கடந்திருக்கிறேன் எனக்கு தெரியலை நான் அந்த சோர்விலேயே உட்காந்து தூங்கி மறுநாள் காலை எழுவி பார்க்குறேன் அதே சோத்தில் தான் சாய்ந்து உட்காந்துருக்குறேன் ஆனால் அதற்கு பின்னர் தான் மறுநாள் காலையில் நான் என்னுடைய ஒரு பைசைக்கிள் சைக்கிள்லையே நான் வாழ்கிற பாண்டிச்சேரி டவுனில் நான் அப்படியே மெதுவாக போய்கொண்டே இருந்தேன் திடீரென்று எனக்குள்ள ஒரு புட்ச ஒரு உற்சாகம் வந்தது ஒன்றுமில்லை என்று சொன்னது மனிதன் ஆனால் நான் என்னை கொண்டு ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ ஆண்டோர் நம்பிக்கை கொடுத்தார் நீ ஒன்றும் இல்லாதவனா இருக்கிறவனா என்பதை தீர்மானிப்பது மனிதனில் உன்னை அழைத்த நான் தான் என்று என்னுடைய ஆத்மால் ஒரு பலம் கொடுத்தார் பாருங்கள் நான் அந்த பாண்டிச்சேள் அன்னைக்கு அவ்வளவு வேகமாக என்னுடைய சைக்கிளை வேக வேகமாக மிதித்து அவ்விதமாக நான் ரொம்ப உற்சாகத்தோடு பேசிக்கொண்டு அந்த சிட்டியில் பலமுறை சுற்றி வந்தேன் சோர்வு வந்தது முன்னே புதிய பலம் வந்தது பின்னே அது ஒரு பெரிய ஆவியின் உற்சாகமாக ஒரு பெரிய எழுப்புதலாக ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏனால் சோர்வுக்கு மத்தியில் என்னை திட்டமும் தெளிவுமாக மிகவும் தெளிவாக உணரும்படியாக என்னை ஆண்டோர் விட்டார் முந்தின நாள் ஒரு சுவரில் சாய்ந்து தூங்கி கொண்டிருந்தேன் மறுநாள் அந்த நகரத்தையே என்ன செய்தார் அந்த நகரத்தையே நான் கைப்பற்றி விட்டது ஒரு உணர்வை கொடுத்து என்னை உற்சாகப்படுது ஆம் அருமையானவர்களே சோர்வரும் முன்னே புதிய பலவர் முன்னே ஒன்றே ஒன்று உங்கள் ஆத்துமா ஆண்டவருக்கு முன்பாக இசைந்து இருக்கட்டும் உங்களுடைய ஆவி ஆண்டவரோடு இசைந்து இருக்கட்டும் உங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கட்டும் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்தாலும் ஆண்டர் உட்கார மாட்டார் நாற்பது நாள் தொடர்ந்து நடக்கும்படியான ஒரு ஆக்கப்பூர்வமான அடுத்த ஒரு பெரிய செயலாக்கத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களை கொண்டு செல்வார் ஆண்டவர் உண்மை உள்ளவர் சாம்சன் பால் எழுதிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தினசரி தியான நூல்கள் தினமும் முன் கிருபையால் டெய்லி பை யுவர் கிரைஸ் தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன நீங்களும் பயனடையுங்கள் உங்கள் பிரதிக்கு இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு தொடர்பு முகவரி நூற்றி இருபத்தி ஆறு முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி மற்றும் எங்களுடைய ஜீவன் நீரோடை வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்